Hi friends, welcome to Deensha Kitchen. Italy ki epovume chutney saapta ungalku bore adichiruchuna ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இட்லியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக வந்து சாப்பிடுவீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பை வந்து பார்த்தோன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை நம்ம பாயில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குக்கரில் மாற்றிட்டு அதில் ஒரு கப்புக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வெங்காயம், அதாவது ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தோன்னா தக்காளி கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து 2 தக்காளி வந்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் போல் விடுங்க. இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பருப்பு மசியறத வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போது அதுக்கு நம்ம மெயினான ஒன்று பார்த்தோன்னா தாளிப்பு தான். ஏன்னா நம்ம அதில் காயோ இல்லை இதை டேஸ்ட்டுக்கு எதுவுமே நம்ம ஆட் பண்ண கிடையாது, வெறும் பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து தாளிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. வாங்க தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தாளிப்பு கடாயில் வந்துட்டு பார்த்தோன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரியற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் தீய விட்டுற வேண்டாம். கருவேப்பிலை கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று மெயினானது என்னென்னு பார்த்தோம்னா பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடி நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அந்த பருப்பை வந்துட்டு உப்பு ஆட் பண்ணியாச்சு, இப்போ நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பும் அடுப்பில் வந்து நல்லா வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நம்ம தாளிப்போட அந்த ஃப்ளேவர்லாம் அந்த பருப்புக்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், சூப்பராக வந்து பார்த்தோன்னா இட்லிக்கு சாம்பார் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.